இன்றும் நாம் பார்க்க இருப்பது சிறியதொரு உரையாடல். இலங்கையிலும் உலக நாடுகளிலும் இன்றைய காலப்பகுதியிலே பொருள் பாவனையால் சிறுவர்களும் பெண்களும் சிறுமிகளும் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். அந்த வகையிலே இன்று இரண்டு சிறுவர்கள், அதாவது ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிறந்த நாளிலே ஒரு சமூக சீரழிப்பாளரும் ஒரு பொதுப்பொருள் வியாபாரியும் எவ்வாறு அந்த சிறுவன் சிறுமியர் சிறுமியை ஏமாற்றுகிறான் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். பிறந்த நாள் கொண்டாடுறீங்க என்று நீங்கள் ஸ்கூலுக்கு போறீங்களா? தம்பி ஸ்கூல் போறீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? கூட அம்மா அப்பா தான் கொடுத்து விட்டது. நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களான்னு டோபி சாப்பிட சொல்லி இப்ப சாப்பிடுவோம். வாங்க, நாங்க அங்குற விட்ட போய் சாப்பிடுவோம். தம்பி வரீங்களா? சாப்பிட கொடுத்துருங்களோ. ஓ, சாப்பிடுங்க. கிரியா நல்ல சாப்பிடும். நல்ல விளையாட்டு. ரெண்டு சிறுவர்களுக்கு இன்றைக்கு ரெண்டு போதைப் பொருளை பயன்படுத்தியாச்சு. சாப்பிடுங்க. பார்த்தீங்களா, இரண்டு சிறுவர்களுக்கு எவ்வாறு போதைப் பொருள் ஒரு விரைவான உறுதி அடிப்படையிலே கடத்தப்பட்டது. அவர்கள் மயங்கியிருக்கின்றார்கள், சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்கள் பாட்டுக்கு கலைந்து கொண்டிருக்கின்றார்கள். சமூகத்தைச் சேர்ந்தவர்களை விழிப்புணர்வாக இருங்கள். இவ்வாறுதான் போதைப் பொருள் வியாபாரிகள் ஒன்றுமே அறியாத சிறுவர்களை பெறுவார்கள். அவர்களுடைய எதிர்கால வாழ்வை சின்னாபிரமாக்கி நரக உலகத்துக்குள் தள்ளுகின்றார்கள். அன்பான மக்களே, இந்த போதைப் பொருள் வியாபாரிகளை இந்த நாட்டில் இருந்தும் இந்த உலகத்தில் இருந்தும் ஒழிக்க வேண்டும். இந்த பச்சை பாலங்கள் இந்த போதைப்பொருள் கடுமையாக இருக்கின்றான், அடிமையாக்கப்பட்டிருக்கின்றான், சிரிந்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறானவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய ஆரோக்கியமான சமூகம் நல்வழி பெற வேண்டும் என்று கேட்டு இந்த சிறிய கலந்துரையாடலை